நீங்கள் அறியாததை எல்லாம் நபியை உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த 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 சிறப்பு மேன்மையானது அல்லாஹ் குர்ஆனில் நபிக்கு கொடுத்த சிறப்பாக அல்லாஹ் அல்லாஹு ஒரு ஃபதுலாக ஒரு மேன்மையாக அல்லாஹ் எதை சொல்கிறான் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை சொல்கிறான் எளிமை சொல்கிறான் அல்லாஹு

குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் ஹெக்குமத்தை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அறியாதவற்றை இல்மாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மேலும் சொல்கிறான் சூரா ஃபாத்திருடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அடியார்களில் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்ற கல்வியாளர்கள் தான் இப்ப கதீர் ரஹிமகுல்லா அதற்கு விளக்கம் சொன்னார்கள் இந்த வசனத்துடைய விளக்கமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏன் கல்வியாளர்கள் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சுவார்கள் என்று சொல்கிறான் என்றால் அவர்கள்தான் அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹுடைய தன்மையை அல்லாஹுடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய சிபத்தை அல்லாஹுடைய பெயர்களை அறிந்தவர்கள் அவர்கள்தான் அல்லாஹுவை அவர்கள் அறிந்ததால் அதிகமாக அல்லாஹுவை பயப்படுவார்கள் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லை என்றால் அல்லாஹுவை நாம் முழுமையாக அறியவில்லை என்ற அர்த்தம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் சூரா தாஹாவுடைய நூத்தி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் நபிக்கு ஒன்றை கேட்குமாறு அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ் என்று கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால் ஒரே ஒரு அம்சம்தான் எனக்கு அதிகப்படுத்தி கொடு என்று ஆட்சியை கொடுய அல்லா என்று அல்லாஹ் கேட்குமாறு சொல்லவில்லை உலகத்திலே செல்வத்தை கொடுய அல்லா என்று கேட்குமாறு சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுவது யா அல்லா இல்மை எனக்கு அதிகப்படுத்தி தா அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுர ஆல் இம்ரானுடைய பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஷஹீத் அல்லாஹ் அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் அன்னஹூலா இலாஹ இல்லாஹூ வணங்க தகுதியானவர் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகளும் சொல்கிறார்கள் மேலும் மலக்குகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்டவர்களும் சொல்கிறார்கள் குர்திப் ரஹிமுல்லா தங்களுடைய தப்சீரில் சொன்னார்கள் இதனுடைய விளக்கமாக அல்லாஹ் ரபுல்லாலம் இந்த வசனத்தில் எயில்முடைய சிறப்பை சொல்கிறான் எயில்மை சுமக்கக்கூடிய இளமாக்களின் சிறப்பை சொல்கிறான் இந்த உலகத்தில் அல்லாவிற்கு பிறகு மலக்குகளுக்கு பிறகு அல்லாஹு அப்புல்லால ஆலமின் தனக்கு பிறகு பிறகு ஒரு உயர்வான அம்சத்தில் உள்ளவர்களை இணைக்கிறார் என்றால் அவர்கள் அல்லாஹுடத்தில் எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் யார் அவர்கள் எய்மு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடத்தில் மேன்மையானவர்கள் அல்லாஹு ஆலமீன் அன்கபூத்துடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வதில் கல் அம்சாலுபுஹாலின் அல்லாஹ் உதாரணங்களை இப்படித்தான் மக்களுக்கு விளக்கி சொல்கிறான் எடுத்து காட்டுகிறான் வமாயா அகிலுஹா இல்ல அலிமுன் ஆனால் இந்த விளக்கங்களை குறித்து அறிவு பெற மாட்டார்கள் சிந்தனை பெற மாட்டார்கள் அறிஞர்களை தவிர அறிவுள்ளவர்களை தவிர கல்வியை கொண்டவர்களை தவிர கத்தி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ ரபுல் சொல்லுவது இந்த வசனத்தில் அல்லாஹுடைய மாட்டார்கள் அல்லாஹுடைய பெற மாட்டார்கள் யார் யாரை தவிர ஐம் உள்ளவர்களை தவிர அவர்கள்தான் குரானை அறிவார்கள் குரானுடைய வசனத்தை அறிவார்கள் அது இறக்கப்பட்ட காரணத்தை அறிவார்கள் அது எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை அறிவார்கள் அது எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பதை அறிவார்கள் அல்லாஹு

சூறதுல்மா இதா நாலாவது வசனம் சுபா அல்லாஹ் அல்லாஹ்முடைய சிறப்பை சொல்கிறான் எஸ் அலூனகம் அலகு அவர்களுக்கு எது ஆகுமானது என்று நபியே உம் கேட்கிறார்கள் குள் உஹைல் அலகுமுத்தை சுத்தமானவை எல்லாம் ஆகுமானது ஹலாலானவை எல்லாம் ஆகுமானது செல்வத் சம்பாதிப்பதிலும் அல்லாஹ் ஹலால் ஹலாலாக்கியதிலும்

நீங்கள் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக உள்ள பிராணியாக இருந்தால் நாய் போன்ற பிராணியாக இருந்து வேட்டையாடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிராணி அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து நீங்கள் அதற்கு கற்றுக் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அது வேட்டையாடி வரக்கூடியதும் இப்படி கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சுனாக இந்த வசனத்திற்கு விளக்கமாக என்ற புத்தகத்தில் அல்லாஹூ ரபுலால அறிவுள்ள ஒரு நாய் எடுத்து வரக்கூடிய ஒரு மாமிசம் வேட்டையாடி வரக்கூடிய பொருளை அல்லாஹ் ஹலால் ஆக்குகிறான் அறிவற்ற ஒரு பிராணி சொல்வதை புரிந்து கொள்ளாத ஒரு பிராணி வேட்டையாடி கொண்டு வருவதை அல்லாஹ் அப்படி கொண்டு வந்தால் அல்லாஹுடைய பெயர் கூறி அதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சூரத்துல் முஜாதாவது வசனத்தில் சொல்கிறான் மேலும் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திக்கொண்டே போவான் உலமாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் 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 மறுமை வரை அல்லா உயர்த்தி கொண்டே இருப்பான் இமாம் புகாரி ரஹிம்லா எந்த காலத்தில் வாழ்ந்தார் அவரை நாம் அறிவோமா அவருடைய குடும்பம் என்ன தெரியுமா அவருடைய ஊர் என்ன தெரியுமா அவருடைய வரலாறு நமக்கு தெரியுமா ஆனால் கேட்டால் என்று சொல்லுவோம் ஏன் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாடமாக ஆக்குவான் படிப்படையாக ஆக்குவான் முக்மீன்கள் அவர்களை நேசிப்ப நேசிக்கும்படி ஆக்குவான் உலகம் அழியும் வரை அதனால்தான் அல்லாஹுவால் உயர்த்தப்பட்ட கண்ணியம் கொடுக்கப்பட்ட பற்றி தவறாக பேசுவது மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுடைய நேசர்களில் உயர்வானவர்கள் கல்வி உள்ளவர்கள் அல்லாஹுடைய நேசர்களை ஒருவன் குறை கூறினால் அல்லாவுக்கு எதிராக போரை பிரகடனம் செய்வார் நாவை பாதுகாத்துக் கொள்வோம் அருளமாக்களை பற்றி பேசுவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த பூமியில் உலமாக்கள் வாழ்வது அல்லாஹுடைய ரஹமத் இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவது ஒவ்வொரு ஆலிமுடைய மரணமும் ஒரு முக்மினுடைய உள்ளத்தை நடுங்க வைக்க வேண்டும் பயமுறுத்த வேண்டும் அல்லாஹ் மறுமை நாளை நெருக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற நிலைமையை நினைத்தவன் அவன் அஞ்ச வேண்டும் அல்லாஹ்

அவருக்கு தான் மார்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கு தீனுடைய கல்வியை கற்பதற்கு வாய்ப்பளித்திருந்தால் அல்ஹம் அல்லாஹ் உங்களை நாடி இருக்கிறான் இருக்கிறான் அல்லாஹ் உங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை விசேஷப்படுத்துவான் அதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் புரிதலை அல்லாஹ் கொடுப்பான் மார்க்கத்துடைய புரிதலை ரப்புல் அபுல்லாலவின் கற்றுக் கொடுப்பான் யாருக்கல்லா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு ஏன் மார்க்கத்தை புரிவதுதான் மிகப்பெரிய ஒரு அடிப்படையை சொல்கிறேன் மார்க்க கல்வி என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடலாம் ஒரு ஒரு நாடினால் மார்க்கத்தை படித்து விடலாம் ஒரு ஹதீஃப் தேட வேண்டுமென்றால் ஒரு நிமிடம் போதும் என்று தேடிவிடலாம் நம்முடைய ஆதாரங்களை நமக்கு தேவையான முறையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சத்தியம் கிடைப்பதற்கு அந்த ஹதீஃபை புரிவதற்கு குர்ஆனுடைய வசனத்தை உள்ளத்தில் புரிந்து ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தவர்களால் தான் முடியும் அதனால் தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் யா முஅல்லிம தாவுத அல்லிம்னி வயா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி தாவூதுக்கு கற்றுக் கொடுத்தவனே எனக்கு கற்றுக் கொடு நபி சுலைமானுக்கு புரிய வைத்தவனே அதில் எனக்கு நீ புரியவை என்று கேட்பார்கள் அல் மிகப்பெரிய அந்த பாட தலைப்பிற்கு கீழ் இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள்